ஹலோ யூஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிடில் கிளாஸ் டிராவலர். இன்னைக்கு டே ஒன்னுக்கு முன்னாடி நாள். நாளைக்கு நான் போய் குன்றத்தூரில் முருகருக்கு மாலை போட போகிறேன். பழனிக்கு 48 நாள் விரதம் இருந்து முருகரை தரிசிக்க போகிறோம். இந்த பயணத்தில் என் கூட சேர்ந்து நீங்களும் கலந்துக்கங்க. இந்த 48 நாள் தினமும் வந்து முருகருக்கு வந்து பூஜை பண்ணும்போது திருப்புகழும் கந்த புராணமும் படிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். திருப்புகழ் நான் எந்த அளவுக்கு படிக்கிறேன் அப்படின்றத டே பை டே என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மாலை போடுறதுக்கு முன்னாடி நாள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். மாலை டாலர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு மாலை போடுறதுக்கு இப்போ அந்த மாலைகளை பூஜை பண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்கான வேலைகளை தான் நம்ம இப்போ வந்து பண்ண போறோம். மணி வந்து இப்போ காலையில் 6 ஆகுது. இப்போ நான் பிளான் பண்ணிருக்க வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் போகலான்னு சொல்லிட்டு. குன்றத்தூர் போயிட்டு முருகருக்காக பழனிக்கு விரதம் இருந்து மாலை போகலான்னு இருக்கேன். டே ஒன் என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, குன்றத்தூருக்கு போகலாம். கோயிலுக்கு வந்துட்டோம். போயிட்டு இப்போ மாலை போட்டுட்டு என்னன்றத கண்டினியூ பண்ணலாம். கரெக்டாக ஒரு 6:50 ஒரு 7 குன்றத்தூர் வந்துட்டாங்க. இங்கே வந்து நல்லபடியாக முருகரை தரிசனம் பண்ணிட்டு மாலையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக விரதம் இருந்து முருகரோட அருள் பெற்று நம்ம வந்துட்டு விரதத்தை வந்து இன்னைக்கு 32 நாளுங்க, மார்ச் 21. எங்கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு, முருகருக்கு பூஜை பண்ணலாம். நான் திருப்புகழ் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க.
இன்னைக்கு 32வது நாளுங்க. 32வது நாளுக்குரிய திருப்புகள் நம்ம படிக்க போறோம். நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. குமர குருபர முருக சரவண குக சண் முக கரி பிரகான குலக சிவசுத சிவய நமவென குரவனருள் குரு மணியே என்ற முத இறைவர் மணியே என்ற முத இமையவர் திமிர்தன் மிடுகட லதன அணுநிதன முனையோதும் அமலை அடியவர் கொடிய வினைகொடு மபய மிடுகுர லரியோ திமிர எழுகடலுலுக முறிபட திசைகள் பொடிபட வருசூரர் சிகர முடியுடல் புவியியல் வில உயிர் திரை கொடமர பொரு மயில்வீரா நமனை உயிர்கொழு மலலி இணைகளல் நதிகொள் சடையினர் குருநாதா நளின குருமலை மருவியமர் தரு நவிலி மறைப்புகள் பெருமாளே. இந்த திருப்புகளோட பொழிப்புரை படிக்கிறேன், நீங்க கேளுங்க. பொருள் நிறைந்த ஏழு சமுத்திரங்களும் எட்டு திசைகளும் பொடிப்பட்டு அழியவும் வந்த சூரபன்மன் முதலிய அவணர்களுடைய முடியை அணிந்த தலைகளும் உடல்களும் அற்ற மண்ணில் விழுந்தரலும் வண்ணம் உயிரை திரை பொருளாக கொண்டு போர் புரிந்த வேல் வீரரே இயமனுடைய உயிரை கவர்ந்தும் நெருப்பணையதும் ஆகிய திருவடியுடையவரும் ஆகிய சிவபெருமானுக்கு உபதேசித்த குருநாதரே நீர்வளமிக்க சுவாமி மலையில் எழுந்தறியுள்ளவரும் நன்றிகளை கூறும் வேதங்களால் புகழப்படுகின்றவரும் ஆகிய பெருமிதம் உடையவரே குமாரக்கடவுளே குருபரரே முருகப்பெருமானே சரவணபவரே குகமூர்த்தியே ஆறுமுகத்தரசரே விநாயகருக்கு இளையவராக வந்த பேரழகுடையவரே சிவபுதல்வரே சிவாய நம எனும் பஞ்சாட்சரத்தை கூறும் மெய்யப்பனருக்கு குருமூர்த்தமாக வந்து அருள் புரியும் குருநாயகரே என்று துதித்து அமிர்தத்தை விரும்பிய தேவர்கள் திமிர்த்த என்ற ஒளியுண்டுகுமாறு கடைந்த பார்க்கடலில் பேரொழியைப் போல் நாள்தோறும் தேவரரை அழைத்து எண்ணில்லாத அடியார்கள் முன்னை வினையால் வருந்தியும் அபயம் என்ற கதரும் குரல் இன்னாருடையதென்று அறியிறோ. நம்ம பொழிப்புரை படிச்சுட்டோங்க, இதை தொடர்ந்து நம்ம 33வது நாளில் பார்க்கலாம்.